ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஜினா டாமணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து நான் வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தேன், துளசி மாடமும் நிறைய ரோஸ் வெரைட்டி செடியும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த துளசி மாடம். இதோட ஃபுல் வீடியோ அப்படியே பாருங்கள். இதோட ரேட்டு, இது என்ன சைஸில் இருக்குது, என்னென்ன ரோஸ் செடியெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் இந்த ரோஸ் செடி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூ தாங்க. இந்த ஒரு பூவிலே பார்த்திங்கன்னா மூணு பூ இருக்கும், அதாவது பூ வந்து ஒன்று தான் இருக்கும், ஆனால் விரிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே மூணு பூ மாதிரி விரிஞ்சிருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க, கலருமே ரொம்ப நல்லா இருந்தது. இது கடையில் நான் போய் பார்த்துட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, அக்கா இந்த கலர் வேறு இருக்குதான்னு கேட்டப்போ தான், இப்படி மூணு ரோஸ் இருக்குதுக்கா ஒரு ரோஸ்லேயே அப்படின்னு சொன்னப்போ தான் அவங்களே பார்த்தாங்க, அவங்களுக்கே தெரியலைங்க. அவங்க பார்த்துட்டு அடாட அந்த ரோஸ் நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ரோஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வந்தி பூ, அதுக்கப்புறம் மஞ்சள் செவ்வந்தி வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மருகுங்க, இதெல்லாம் வீட்டில் வைக்கணும், ரொம்ப நல்லது. இதுவுமே வந்து மஞ்சள் செவ்வந்தி பூ தான். இது அப்படியே செடியாக இருந்தது வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி, அதாவது பிங்க் கலரில் குட்டியாக இருக்கும் பூ, ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம விநாயகருக்கெலாம் வச்சு சாமி கும்பலாங்கிறக்க வேண்டி இந்த பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். கலர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்ல பிங்க்கு, நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வாஸ்து செடியான தொட்டாச்சினிங்கி செடிங்க. இது எல்லோரும் வீட்லேயுமே வைக்கக்கூடிய செடி. இதோட அடுத்த பதிவில் நான் வந்து இது ஏன் வைக்கணும்னு உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. லைட்டாக அப்படி தொட்டவுடனே பார்த்திங்கன்னா செடியே இல்லாத மாதிரி அப்படியே சுருங்கிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரோஸ் தான், இது ஒரு ரோஸு, ஊட்டி ரோஸு. இதுலேயுமே நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் பூக்குங்க. இதுலேயும் நல்லா நிறைய மொக்கெல்லாம் இருந்தது, நல்ல பெரிய செடியாக இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட்டன் ரோஸுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக நிறைய பூ பூக்கும். இப்போ காலையில் விரிஞ்சு பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல டார்க் பிங்கில் இருந்தது, பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய மொக்கு இருந்தது இந்த செடியிலையுமே. இப்போ நம்ம பார்த்த எல்லா செடியுமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ரோஸ் செடி எல்லாமே வந்து நூறு நூறுரூபாங்க. ஒரு பேக்கெட் பார்த்திங்க அப்படின்னா நூறுரூபா. நல்ல பெரிய செடியாக இருக்கும் இது, நிறைய கிளைகள் இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் ரோஸு. நல்லா இதுவுமே எந்த சீசன்லேயுமே பூக்கக்கூடிய ஒரு பூச்செடி தான். நல்லா கொழுந்து விட்டு நல்லா தளைஞ்சிருக்குது. இப்போ இதுவுமே வந்து நூறுரூபா தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோஸ் வந்து செவன் டேஸ், அதாவது செவன் டேஸ்னால் ஏழு நாளுமே இந்த பூச்செடியில் பூ இருந்துகிட்டே இருக்குங்க. நிறைய பூ பூக்கும் தர செடி. இதுலேயுமே நல்ல மொக்குகளாக இருந்தது, நல்ல பெரிய செடியாக இருந்தது. இதுவுமே வந்து நூறுரூபா தான். அடுத்து நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய செடி பார்த்திங்க அப்படின்னா பவளமல்லி. இது என்னோடய வீட்டில் வந்து முன்னாடியே வச்சுருக்கிறேன். மறுபடியும் இன்னொரு செடி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மிளகாய் செம்பருத்தின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து நான் கோயில்லாம் பார்த்துருக்கேன், விநாயகருக்கு அழகாக மாலை கட்டி போட்டிருப்பாங்க. சரி, இதுவும் விநாயகர் பெருமானுக்கு நம்ம வாங்கி வந்து வச்சு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கெட்டில் வச்சு வளர்க்குறதா செவ்வந்தி பூவு. என்னோடய செடிகள் நான் என்னென்ன செடிகள்லாம் வச்சு வளர்க்குறேன்னு ஃபுல் வீடியோ அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அடுத்து இந்த ஒரே ரோஸ் இருக்கு இல்லையா, ஒரு ரோஸ்லேயே மூணு ரோஸு. இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து நூறுரூபா தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. ஒரு செடியிலேயே மூணு பக்கமும் மூணு ரோஸ் மாதிரி பூத்துருக்குது ஒரே பூவில். அடுத்து நம்ம வாங்கின செடிகளுடைய ரேட்டெல்லாம் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வந்தி வந்து இது வந்து டபுள் கலருங்க, கொஞ்சம் ப்ரௌன் அண்டு பிங்க் கலந்தது மாதிரி இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபாய் இது. அடுத்து இந்த இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது 10 ரூபாங்க, ரெண்டு இது 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த மருகு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய். அடுத்து அந்த தொட்டாச்சி நீங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபா. இது வந்து 100 ரூபாங்க. இந்த பிங்க் கலரு செடி வந்து 100 ரூபா செம்பருத்தி. நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்குங்களாம், நல்லாயிருக்கும் செடி பார்க்குறக்கு. ரொம்ப க்ரீனாக ரொம்ப கொத்து கொத்தாக பூ இருந்தது பா. அடுத்து வந்து நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் துளசி மாடம், எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விநாயகருடைய
திருவுருவச்சில் இருந்தது. அடுத்து வந்து ஓமென்னும் திருவுருவச்சில் இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயாருடைய திருவுருவச்சில் இருந்ததுங்க. ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்தது, பார்க்குறக்கு தெய்வீகமாக இருந்ததுங்க. இந்த துளசி மாடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். ரொம்ப நாள் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் துளசி மாடம் வாங்கணும் வாங்கணுன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு தொட்டியில் தான் வச்சுருப்பேன், என்னோடய வீடியோவில் எல்லாமே காட்டியிருப்பேன். காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே அதுக்கும் தீபம் வைப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அதில் இருந்துட்டு இந்த துளசி மாடத்துக்கு நான் மாற்றிக்க போகிறேன். அடுத்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயார் உருவத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் வைக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க. வெள்ளி செவ்வாய் இதில் தீபம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே வந்து துளசி மாடத்துக்கு முன்னாடி காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே தீபம் ஏற்றிட்டுருக்கேன். அதனால் இன்னும் இதில் நான் வந்து தீபம் ஏற்றுவேன். துளசி மாடத்தை வந்து கீழே தரையில் வைக்கக்கூடாதுங்களாம் நம்ம வைக்கிறப்போ, அதுக்கு நிறைய இது சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய வீடியோவில் இதில் நான் துளசி வைக்கிறப்போ உங்களுக்கு அதை நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ஒன்றைக்கு ஒன்றை அகலங்க. உள்ள லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அடி இருந்தது, நல்லா ஆழமாக இருந்தது. இதோட ரேட்டு என்ன அப்படின்னா 400 ரூபா சொன்னாங்க. மறுபடி 450 ரூபா சொன்னாங்க. மறுபடி 100 ரூபா குறைச்சிட்டு 350 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப அகலமும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நல்ல அம்சமாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய ரோஸ் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எப்படி வைக்கணும்னு கார்டன்லேயே கேட்டு வந்திருக்கேன். அடுத்த வீடியோ நான் வைக்கிறப்போ இதை நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம கார்டன்லேருந்து வாங்கி வந்து நம்ம வீட்டில் வச்சோடனே ரோஸ் செடி எல்லாமே வந்து ஒரு மாதிரி பட்டு போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம அங்கே எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு வந்திருக்கேன். அந்த அக்கா நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லக்கூடாதுன்னு கூட நினைக்கல, ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க ஒவ்வொரு விஷயமும். அதெல்லாம் நான் கேட்டு வந்திருக்கேன். இந்த செடியெல்லாம் நான் வைக்கிறப்போ அதையும் நான் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். இதை வைக்கிறப்போ நான் எடுத்து இதை அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த 2023 வருஷத்தில் எல்லாருக்குமே வீடு கட்டுற யோகம் வரணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்கே கொடுத்துட்றேன். இந்த வீடியோ எல்லாருமே பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.